பாடம் 15. யோசபாத். 35வது வயதில் சிங்காசனத்தில் அமர்த்தப்பட்டார் யோசபாத். அதற்கு முன்பு அங்கு ராஜாவாய் இருந்த ஆசா அவருக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருந்தார். ஏனெனில் இக்கட்டான ஒவ்வொரு சமயத்திலும் அவர் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தார். 1 ராஜாக்கள் 5:11. யோசபாத் தன்னுடைய 35 வருட செழிப்பான ஆட்சியில் தன் தகப்பனாகிய ஆசாவின் வழிகளெல்லாம் நடந்தார். சிலை வழிபாட்டிற்கு எதிராக ஓர் உறுதியான நிலையை தன்னுடைய குடிமக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று பெருமுயற்சியோடு அவர்களை வேண்டிக் கொண்டார். அது ஞானமான ஆளுகைக்கான முயற்சியாகும். ஆனாலும் அவருடைய அரசாட்சிக்குட்பட்ட மக்கள் அநேகர் மேடைகளின் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள். 1 ராஜாக்கள் 22:43. அந்த விக்கிரக ஸ்தலங்களை எல்லாம் ராஜா உடனடியாக அழித்துவிடவில்லை. ஆனால் ஆகாபின் ஆளுகையின் கீழ் வடராஜ்யத்தில் காணப்பட்ட பாவங்களிலிருந்து யூதாவை பாதுகாக்க ஆரம்பத்திலிருந்தே முயன்றார். இருவரும் சமகாலத்தில் அநேக வருடங்கள் அரசாண்டார்கள். யோசபாத் தேவனிடத்தில் உண்மையுள்ளவராயிருந்தார். அவர் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டார். அவருடைய உத்தமத்தின் நிமித்தம் கர்த்தர் அவரோடு இருந்து அவன் கையில் ராஜபாரத்தை திடப்படுத்தினார். 2 நாளாகமம் 17:3-5. யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாயிருந்தது. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. காலம் செல்ல செல்ல சீர்திருத்த வேலைகள் தொடர்ந்து நடைபெற்றது. அப்போது அவர் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினார். 5:6. தன் தகப்பனாகிய ஆசாவின் நாட்களில் மீதியாய் விட்டிருந்த இலச்சையான புணர்ச்சிக்காரரையும் அவன் தேசத்திலிருந்து அற்றுப்போக பண்ணினான். 1 ராஜாக்கள் 22:46. இப்படியாக தங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தடையாக தங்களை அச்சுறுத்திக் கொண்டிருந்த அநேக மோசங்களிலிருந்து யூதாவின் குடிமக்கள் படிப்படியாக விடுவிக்கப்பட்டார்கள். ராஜ்யம் முழுவதிலும் மக்களுக்கு தேவ பிரமாணத்தை போதிக்க வேண்டியது அவசியமாயிருந்தது. அந்த பிரமாணத்தை அறிவதில்தான் அவர்களுக்கு பாதுகாப்பு இருந்தது. அதன் நிபந்தனைகளுக்கு ஏற்றவாறு வாழ்வதில்தான் தேவனுக்கும் மனிதனுக்கும் உண்மை உள்ளவர்களாக திகழக்கூடிய நிலை இருந்தது. இதை அறிந்திருந்ததால்தான் தன்னுடைய மக்களுக்கு வேத வாக்கியங்களை நன்கு போதிப்பதற்கு தேவையான முயற்சிகளை எடுத்த யோசபாத் அந்த ஊழியத்தை உண்மையோடு செய்து போதிப்பதற்கு மக்கள் மத்தியில் ஆசாரியர்களை நியமிக்குமாறு தன்னுடைய ஆட்சியின் வெவ்வேறு பகுதிகளில் இருந்த பிரபுக்களுக்கு கட்டளையிட்டார். மன்னனால் நியமிக்கப்பட்ட இந்த போதகர்கள் பிரபுக்களின் நேரடி பார்வையில் பணிபுரிந்து யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். 2 நாளாகமம் 17:7-9. தேவ நிபந்தனைகளை அறிந்து பாவத்தை விட்டு விலக அநேகர் பெருமுயற்சி எடுத்துக்கொண்ட போது அங்கு ஓர் எழுப்புதல் ஏற்பட்டது. தன்னுடைய குடிமக்களின் ஆவிக்குரிய தேவைகளை சந்திக்கும் அந்த ஞானமான காரியத்திற்காக அரண்மனை சொத்திலிருந்து ஏராளமாக கொடுத்தார் யோசபாத். தேவ பிரமாணத்திற்கு கீழ்ப்படிவதால் அதிக ஆதாயம் உண்டு. தேவ நிபந்தனைகளுக்கு ஒத்துப்போவதால் சீர்திருத்துகிற வல்லமை ஏற்படும். அது மனிதர் மத்தியில் சமாதானத்தையும் நன்மையையும் கொண்டு வரும். ஒவ்வொரு ஆண்மகனின் வாழ்க்கையையும் பெண்மகளின் வாழ்க்கையையும் கட்டுப்படுத்துகிற செல்வாக்காக தேவ வார்த்தையின் போதனைகள் விளங்குமானால் அவற்றின் கட்டுப்படுத்தும் வல்லமைக்குள் இதயமும் மனதும் கொண்டு வரப்படுமானால் தேசிய வாழ்விலும் சமுதாய வாழ்விலும் தற்போது காணப்படும் தீமைகளுக்கு இடமில்லாமல் போகும். ஒழுக்க சிந்தையிலும் ஆவிக்குரிய நிலையிலும் ஆண்களையும் பெண்களையும் வெளப்படுத்துகிற செல்வாக்கானது ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்தும் புறப்பட்டு செல்ல வேண்டும். அப்பொழுது தேசமும் தனிப்பட்ட மனிதர்களும் நன்மை கிடைக்கும் நிலையில் வைக்கப்படுவார்கள். சுற்றிலும் இருந்த தேசங்களின் இடையூறின்றி அநேக வருடங்கள் சமாதானத்தோடு வாழ்ந்தார் யோசபாத். யூதாவை சுற்றியிருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்களின் மேலெல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்தது. 10 பெலிஸ்தியர்களும் அவருக்கு கப்பம் கட்டினார்கள். வெகுமதிகளை கொண்டு வந்தார்கள். அரபியரும் அவருக்கு ஏராளமான ஆடுகளையும் வெள்ளாட்டு கடாக்களையும் கொண்டு வந்தார்கள். இப்படியே யோசபாத் வரவர மிகவும் பெரியவனாகி யூதாவிலே கோட்டைகளையும் ரஸ்துக்களையும் வைக்கும் பட்டணங்களையும் கட்டினான். பராக்கிரமசாலிகளான சேவகர் அவனுக்கு இருந்தார்கள். யூதா எங்கும் உள்ள அரணான பட்டணங்களில் யோசபாத் ராஜா வைத்தவர்களை தவிர இவர்களே ராஜாவை சேவித்தார்கள். 12:19. அவருக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்ததால் சத்தியத்திற்காகவும் நீதிக்காகவும் ஆழமான தாக்கத்தை மக்கள் மனதில் ஏற்படுத்த அவரால் முடிந்தது. 2 நாளாகமம் 18:1. சிங்காசனம் ஏறிய சில வருடங்களில் செழிப்பின் உச்சிக்கு சென்ற யோசபாத் யெசபேலுக்கும் ஆகாபிற்கும் மகளான அத்தாலியான்வை
தன்னுடைய குமாரனாகிய யாரோமக்கு திருமணம் பண்ண இணங்கினார். இந்த சம்பந்தத்தால் யூதா ராஜ்யத்திற்கும் இஸ்ரேல் ராஜ்யத்திற்கும் இடையே தேவனுடைய முறைமைக்கு முரணான ஒரு கூட்டணி உருவானது. நெருக்கடி நேரங்களில் ராஜாவிற்கும் குடிமக்கள் அநேகருக்கும் அது பேரழிவை கொண்டு வந்தது. ஒரு முறை சமாரியாவில் இருந்த இஸ்ரேலின் ராஜாவை சந்திக்க சென்றார் யோசபாத். எருசலேமின் அரசனுக்கு அங்கு விசேஷித்த வரவேற்பு கொடுக்கப்பட்டது. அந்த சந்திப்பின் முடிவில் சீரியருக்கு எதிராக யுத்தத்திற்கு செல்ல இஸ்ரேலின் ராஜாவோடு இணையுமாறு அவர் கேட்டுக்கொள்ளப்பட்டார். தன்னுடைய படைகளோடு யூதாவின் படைகளும் சேர்ந்து கொண்டால் ராமோத்தை திரும்ப பெற்றுவிடலாம் என்று நினைத்தார் ஆகாப். ஏனெனில் அரணான ஆகாப் பட்டணங்களில் ஒன்றான அந்த புரதான பட்டணம் முறைப்படி இஸ்ரேலுக்கு சொந்தமானது என்று மனப்பூர்வமாக அவர் நம்பினார். ஒரே கணத்தில் மதி இழந்தவராய் சீரியருக்கு எதிரான யுத்தத்தில் இஸ்ரேலின் ராஜாவோடு சேர்ந்து கொள்வதாக அவசரப்பட்டு வாக்களித்தார் யோசபாத். ஆனாலும் அந்த காரியத்தில் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளும்படி அவருடைய பகுத்தறிவு அவரை தூண்டியது. கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும் என்று ஆகாபிடம் வேண்டிக் கொண்டார். அதன் விளைவாக சமாரியாவின் 400 கள்ளத்தீர்க்கதரிசிகளை அழிப்பித்த ஆகாப் கிளையோத்தில் உள்ள ராமுத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று அவர்களிடம் கேட்டார். அதற்கு அவர்கள் போம், அதை ராஜாவின் கையில் தேவன் ஒப்புக் கொடுப்பார் என்றார்கள். வசனம் 4-5. இவர்கள் பேச்சால் திருப்தி அடையாத யோசபாத் மெய்யாகவே தேவ சித்தத்தை அறிய விரும்பினார். நாம் விசாரித்து அறிகிறதற்கு இவர்களை அல்லாமல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேற யாராகிலும் இங்கே இல்லையா என்று கேட்டார். வசனம் 6. அதற்கு ஆகாப், கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு இம்லாவின் குமாரனாகிய மிகாயா என்பவன் இருக்கிறான். ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன். அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் என்றான். அதற்கு யோசபாத், ராஜாவை அப்படி சொல்ல வேண்டாம் என்றார். 1 ராஜாக்கள் 22:8. அந்த தேவ மனிதனை அழைத்து வர வேண்டும் என உறுதியுடன் கோரிக்கை விடுத்தார் யோசபாத். அவர்களுக்கு முன் கொண்டு வரப்பட்ட மிகாயாவிடம் கர்த்தருடைய நாமத்திலே உண்மையை அல்லாமல் வேறொன்றையும் என்னிடத்தில் சொல்ல வேண்டாம் என்று உத்தரவிட்டார் ஆகாம். அப்பொழுது மிகாயா, இஸ்ரவேல் எல்லாரும் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல மலைகளிலே சிதறப்பட்டதை கண்டேன். அப்பொழுது கர்த்தர், இவர்களுக்கு எஜமான் இல்லை, அவரவர் தம் தம் வீட்டிற்கு சமாதானத்தோடு திரும்ப கடவர்கள் என்றார்கள் என்றார் என்று சொன்னார். வசனம் 16-17. தங்களுடைய திட்டத்திற்கு பரலோகத்தின் சம்மதம் இல்லை என்பதை ராஜாக்கள் இருவரும் அறிவதற்கு தீர்க்கதரிசியின் வார்த்தைகள் போதுமானதாய் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்களில் ஒருவர் கூட அந்த எச்சரிப்பிற்கு செவிசாய்க்க விரும்பவில்லை. திட்டத்தை வகுத்துவிட்ட ஆகாப் அதை செய்து முடிப்பதில் உறுதியாக இருந்தார். உம்முடைய கூட யுத்தத்திற்கு வருகிறேன் என்று வாக்களித்திருந்தார் யோசபாத். 2 நாளாகவும் 18:3. அப்படி ஒரு வாக்குறுதியை கொடுத்த பிறகு தன்னுடைய படைகளை திரும்ப பெற்றுக்கொள்ள அவருக்கு மனதில்லை. ஆகவே இஸ்ரேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் கிளியாத்தில் உள்ள ராமோத்துக்கு போனார்கள். 1 ராஜாக்கள் 22:29. அன்று நடைபெற்ற யுத்தத்தில் அம்பால் குத்துண்ட ஆகாப் சாயங்காலத்தில் இறந்து போனார். பொழுது போகும்போது அவரவர் தம் தம் பட்டணத்திற்கும் அவரவர் தம் தம் தேசத்திற்கும் போகலாம் என்று இராணுவத்தில் பறைசாற்றப்பட்டது. 1 ராஜாக்கள் 22:36. இப்படியாக தீர்க்கதரிசியின் வார்த்தை நிறைவேறிற்று. பேரழிவை உண்டு பண்ணின அந்த யுத்தத்திலிருந்து எருசலேமிற்கு திரும்பினார் யோசபாத். அவர் பட்டணத்தை சென்றடைந்த போது தீர்க்கதரிசியாகிய யெகூ அவரை சந்தித்து கடிந்து கொண்டார். துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீ சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடுங்கோபம் உம்மேல் வரை இருந்தது. ஆகிலும் நீர் விக்கிரக தொப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்தில் காணப்பட்டது உண்டு என்றான். 2 நாளாகவும் 19:2-3. யூதாவை தேசிய ரீதியிலும் ஆவிக்குரிய ரீதியிலும் பலப்படுத்துவதிலேயே யோசபாத் தன்னுடைய பின்னான நாட்களை அதிகமாக செலவிட்டார். அவர் பெயர் செபா தொடங்கி எப்ராயிம் மலை தேசம் மட்டும் உள்ள ஜனத்திற்குள்ளே பிரயாணமாய் போய் அவர்களை தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்ப பண்ணினார். வசனம் 4. நீதிமன்றங்களை அமைத்து அவற்றை திறம்பட நடத்தியதுதான் அவருடைய முக்கிய முயற்சிகளில் கவனிக்கத்தக்கதாகும். அவர் யூதாவின் அரணான பட்டணங்கள் ஆகிய ஒவ்வொரு பட்டணத்திலும் நியாயாதிபதிகளை வைத்து அந்த நியாயாதிபதிகளை நோக்கி, நீங்கள் செய்கிற காரியத்தை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். நீங்கள் மனுஷனுடைய கட்டளையினால் அல்ல கர்த்தருடைய கட்டையினால் நியாயம் விசாரிக்கிறீர்கள். நியாயம் விசாரிக்கிற விஷயத்திலே அவர் உங்களுடனே இருக்கிறார். அதனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவுது. எச்சரிக்கையா இருந்து காரியத்தை நடத்துங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அந்நியாயமும் முகதாட்சணியமும் இல்லை, பரிதானமும் அவரிடத்திலே செல்லாது என்றார். வசனம் 5-7. மேல் முறையீடு செய்வதற்காக எருசலேமில் ஒரு நீதிமன்றம் அமைத்து நீதித்துறையை பூரணப்படுத்தினார் யோசபாத். அங்கு லேவியரிலும் ஆசாரியரிலும் இஸ்ரேலுடைய வம்ச தலைவரிலும் சிலரை கர்த்தருடைய நியாயங்களை குறித்தும் விவாத விஷயங்களை குறித்தும் விசாரிக்கும்படி நியமித்தார். வசனம் 8. அந்த நியாயாதிபதிகளிடம் உண்மையாயிருக்கும்படி புத்தி கூறினார் ராஜா.
நீங்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையோடும் உத்தம இருதயத்தோடும் நடந்து கொள்ளுங்கள். நானாவித இரத்தப்பழி சங்கதிகளும் பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் அடுத்த நானாவித வழக்கு சங்கதிகளும் தங்கள் பட்டணங்களிலே குடியிருக்கிற உங்கள் சகோதரரிடத்தில் இருந்து உங்களிடத்தில் வரும்போது அவர்கள் கர்த்தருக்கு நேரஸ்தராகாத படிக்கும் உங்கள் மேலும் உங்கள் சகோதரர் மேலும் கடுங்கோபம் வராத படிக்கும் நீங்கள் அவர்களை எச்சரியுங்கள். நீங்கள் இப்படி செய்தால் நேரஸ்தராக மாட்டீர்கள். இதோ ஆசரியனாகிய அமரியா கர்த்தருக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் இஸ்மவேலின் குமாரனாகிய செபதியா என்னும் யூதா வம்சத்தின் தலைவன் ராஜாவுக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள் லேவியரும் உங்கள் கைக்குள் உத்தியோகஸ்தராக இருக்கிறார்கள். நீங்கள் திடமனதாய் இருந்து காரியங்களை நடத்துங்கள். உத்தமருக்கு கர்த்தர் துணை என்று கட்டளையிட்டார். வசனம் 10:11. தன்னுடைய குடிமக்களின் உரிமைகளையும் சுதந்திரத்தையும் அக்கறையோடு பாதுகாத்து கொண்டதின் மூலம் சகலத்தையும் நீதியோடும் அரசாளும் தேவன் நம் மனித இனத்தின் ஒவ்வொரு உறுப்பினர் மேலும் காட்டும் அக்கறையை முக்கியப்படுத்தி காட்டினார் யோசபாத். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். தேவனால் நியாயாதிபதிகளால் நியமிக்கப்பட்டவர்கள் ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து சிறுமிப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்ய வேண்டும். மேலும் துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்க வேண்டும். சங்கீதம் 82:1-4. யோசபாத்துடைய அரசாட்சியின் முடிவு கட்டத்தில் யூதா ராஜ்யம் முற்றுகையிடப்பட்டது. அந்த சேனையைக் கண்டு யூதாவின் குடிமக்கள் நடுங்கினார்கள். அதற்கு காரணமாக இருந்தது மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும். அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். இந்த முற்றுகையின் செய்தியை தூதுவன் ஒருவன் ராஜாவினிடத்தில் அறிவித்தான். உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கே தியாகிய ஆசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்றான். ராஜா திகைத்து போனார். 2:1-2. வீரமும் தீரமும் மிக்கவர் யோசபாத். அநேக வருடங்களாக பட்டணங்களுக்கு கோட்டைகள் அமைத்து தன்னுடைய சேனையை பலப்படுத்தி வந்தார். எத்தகைய எதிரியையும் சந்திக்க அவர் ஆயத்தமாய் இருந்தார். ஆனாலும் இந்த நெருக்கடியான கட்டத்தில் மனித புயத்தை அவர் நம்பவில்லை. தேசத்தாரின் கண்களுக்கு முன்பாக யூதாவை தாழ்த்தி போடுவதாக பெருமை பாராட்டின அஞ்ஞான மக்களை பயிற்சி மிக்க சேனையாலோ அரணான பட்டணங்களாலோ அல்ல, இஸ்ரவேலின் தேவன் பேரிலுள்ள மெய் விசுவாசத்தினால் ஜெயம் கொள்ள தைரியம் கொண்டார். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். தன் ஜனங்களுக்கு முன்பாக தேவாலயத்தின் முற்றத்தில் நின்று கொண்டு தேவ வாக்குத்தத்தங்களை கூறி வேண்டினார். இஸ்ரவேலின் உதவியற்ற நிலையை அறிக்கையிட்டார். தன் முழு ஆத்மாவோடும் தேவனை நோக்கி ஜெபித்தார் யோசபாத். எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன். தேவரே, ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒவ்வொருவரும் உம்முடைய எதிர்த்து நிற்கக்கூடாது. எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்தி விட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய அபிராகாமுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? ஆதலால் அவர்கள் இங்கே குடியிருந்து இதிலே உம்முடைய நாமத்திற்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள். எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கண்களில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போதும் இதோ இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது அம்மோன் புத்திரர் மோவாபியர் சேயிர் மலை தேசத்தாருடைய சீமைகள் வழியாய் போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாதிருந்தார்கள். இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரி கட்டி தேவரீர் எங்களை சுதந்திரம் பண்ணின உம்முடைய சுதந்திரத்தில் இருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று வேண்டிக் கொண்டார். வசனம் 3:12. எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது என்று கர்த்தரை நோக்கி நம்பிக்கையோடு யோசபாத் சொல்ல முடிந்தது. முற்காலங்களில் தாம் தெரிந்து கொண்டவர்களை தம் குறுக்கீட்டால் கொடிய அழிவிலிருந்து அடிக்கடி காப்பாற்றி வந்தவரை நம்புமாறு பல வருடங்கள் தன் ஜனங்களுக்கு போதித்து வந்திருந்தார் யோசபாத். ராஜ்யம் பெரும் ஆபத்திற்குள்ளான போதும் அவர் தனியராக இல்லை. யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண்ஜாதிகளும், அவர்கள் குமாரர்களும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். வசனம் 13. ஜபத்திலும் உபவாசத்திலும் தரித்திருந்தார்கள். யெகோவாவின் நாமம் மகிமைப்பட தங்கள் சத்துருக்கள் கலங்க வேண்டும் என கர்த்தரிடத்தில் ஒருமனதோடு வேண்டிக் கொண்டார்கள்.
தேவனே மௌனமா இராதேயும், பேசாமல் இராதேயும், தேவனே சும்மா இராதேயும். இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகைஞர் தலையெடுக்கிறார்கள். உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். அவர்கள் இனி ஒரு ஜாதியா இராமலும் இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம், வாருங்கள் என்கிறார்கள். இப்படி ஏதோமின் கூடாரத்தாரும் இஸ்மவேலரும் மோவாபியரும் ஆகாரியரும் கேபாலரும் அம்மோனியரும் அமிலேக்கியரும் ஏகமான நிர்ணயமாய் ஆலோசனை செய்து உமக்கு விரோதமாய் ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். மீதியானியருக்கு செய்தது போலவும் கீசோன் என்னும் ஆற்றண்டை சிசெரா யாபின் என்பவர்களுக்கு செய்தது போலவும் அவர்களுக்கு செய்யும் எகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி அவர்கள் என்றென்றைக்கும் வெட்கி கலங்கி நாணமடைந்து அழிந்து போவார்களாக. சங்கீதம் 23. தங்கள் அரசனோடு ஜனங்களும் சேர்ந்து கொண்டு தேவனுக்கு முன் தங்களை தாழ்த்தி அவரிடத்தில் உதவி வேண்டின போது யாகாசியல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினது. அவன் சொன்னதாவது, சகல யூத கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்தரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்தரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான். அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிமகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடு கம்பீரமாய் துதித்தார்கள். அவர்கள் அதிகாலமே எழுந்து தெக்கோவாவின் வனாந்தரத்திற்கு சென்றார்கள். அவர்கள் யுத்தத்திற்கு செல்லும் வேளையில் யோசபாத் அவர்களிடம், யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்க தரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றென்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். 2 நாளாகமும் 20:14-21. அந்த பாடகர்கள் வெற்றியின் வாக்குத்தத்திற்காக தேவனை துதித்து தங்கள் சத்தத்தை உயர்த்தியவாறு படைக்கு முன் சென்றார்கள். பாடல் பாடி கர்த்தரை துதித்ததும் இஸ்ரவேலின் தேவனை புகழ்ந்ததும் பகைவரை எதிர்த்து யுத்தத்திற்கு சென்றது விசேஷித்த முறையாயும் அவர்களின் யுத்த கீதமாயும் இருந்தது. பரிசுத்தத்தின் சௌந்தரியத்தை அவர்கள் பெற்றிருந்தார்கள். இன்றும் மக்கள் அதிக அதிகமாக தேவனை துதித்ததால் நம்பிக்கையும் ஊக்கமும் விசுவாசமும் உறுதியாக பெருகும். இன்றும் சத்தியத்தின் பாதுகாவலர்கள் துதி ஏறெடுத்தால் அம்மாவீரர்களின் கரங்கள் பெலப்படும். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயிர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்பு பண்ணினதால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எப்படியெனில் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயிர் மலை தேச குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். சேயிர் குடிகளை அழித்து தீர்ந்த போது தாங்களும் தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்க தக்க விதமாய் கை கலைந்தார்கள். யூதா மனுஷர் வனாந்தரத்தில் உள்ள சாம கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிறது போது இதோ அவர்கள் தரையில விழுந்து கிடைக்கிற பிரேதங்களாக கண்டார்கள். ஒருவரும் தப்பவில்லை. 22-24. இக்கட்டான அச்சமயத்தில் தேவனே யூதாவின் பெலனாய் இருந்தார். இன்றும் அவர் தம் மக்களின் பெலனாய் இருக்கிறார். நாம் பிரபுக்களை நம்ப வேண்டியதில்லை. தேவனுடைய இடத்தில் மனிதரை வைக்க வேண்டியதும் இல்லை. மனிதர்கள் பலவீனர்கள், குறைபாடுள்ளவர்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். சர்வ வல்லமையும் உடையவரே நம் பாதுகாவலின் கோபுரம். நெருக்கடியான ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவரே யுத்தம் செய்வார். அவர் செல்வாக்குகளுக்கு எல்லை இல்லை. கூடாதவைகளாக தோன்றுபவற்றையும் மகத்தான வெற்றிகளாக்குவார். எங்கள் இரட்சிப்பின் தேவனே, நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி உம்மை துதிக்கிறதினால் மேன்மை பாராட்டும்படிக்கு எங்களை இரட்சித்து எங்களை சேர்த்து கொண்டு ஜாதிகளுக்கு எங்களை நீங்களாக்கி அருளும். 1 நாளாகவும் 16:35.
யூதாவின் சேனைகள் சுமக்க முடியாத கொள்ளை பொருட்களோடு திரும்பி வந்தார்கள். கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் பேரில் கலிக்கூற செய்தபடியால் மகிழ்ச்சியோடு தம்பூர்களோடும் சுரமண்டலங்களோடும் பூரிகைகளோடும் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தார்கள். 2 நாளாகமம் 20:27-28. அவர்கள் கலி கூர்ந்ததற்கு மகத்தான காரணம் இருந்தது. நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்கிற கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தேவனை முற்றிலுமாக நம்பினார்கள். அதனால் தாமே அடைக்கலமானவர், விடுவிக்கிறவர் என்பதை தேவன் மெய்ப்பித்தார். 17. இப்பொழுது தாவீதின் கீர்த்தனைகளை அவர்களால் அர்த்தத்தோடு பாட முடிந்தது. தேவனே நமக்கு அடைக்கலமும் பெலமும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டிருக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். 46. தேவனே உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்தரங்கள் பரியந்தமும் விளங்குகிறது. உமது வலதுகரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் சியோன் பர்வதம் மகிழ்வதாக, யூதாவின் குமார்த்திகள் களி கூழ்வார்களாக. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். 48:10-14. யூதாவின் மன்னனும் அவருடைய சேனைகளும் கொண்ட விசுவாசத்தினால் கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்தந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது. இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இலைப்பார்தலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசபாத்தின் ராஜபாரம் அமெரிக்கையாய் இருந்தது. 2 நாளாகவும் 20:29-39. ஆமேன்.